ஒரு மனிதருக்கு தனக்கு பசிக்கிறதா இல்லையா என்று தெரிய வேண்டும். ஒரு குழந்தைக்கு அது இயல்பாக கூடுதலாகவே தெரியும், ஆனால் இன்றுள்ள குழந்தைகளுக்கு அதுவே தெரிவதில்லை. குழந்தைகளுக்கு பசித்தால் என்ன தெரியுமா செய்யும்? பசித்தால் வீட்டில் எது இருக்கிறதோ அதனை நீங்கள் வீட்டில் இல்லை என்றாலும் தேடி துளாவி சட்டியை உருட்டி வலித்து தின்றுவிட்டு ஓடும். இதுக்கு பேதான் பசி. நீங்கள் குழந்தை சாப்பிட மறுக்கிறது என்பதற்காக மருத்துவரை நாடுகிறீர்கள் என்றால் என்ன பொருள்? உங்கள் குழந்தைக்கு பசியே இல்லை என்று பொருள். பசித்தால் சாப்பிடுவார்கள், அது அதுவே தெரியாது உங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! குழந்தைகள் பசித்தால் சாப்பிடுவார்கள் என்பது எவ்வளோ பெரிய அறிவு, அது உங்களுக்கு தெரியாது. ஏன் பசிக்கிறதா இல்லையா என்பதை பற்றி எந்த விதமான அக்கறையும் உங்களுக்கு கிடையாது. சத்தான உணவு, சத்தான தின்பண்டங்கள், ஆர்கானிக், அது மிக முக்கியம். ஆர்கானிக் தின்பண்டங்கள், ஆர்கானிக் காய்கறிகள் எல்லாம் சமைத்து அந்த குழந்தையுடைய தேவை பொருத்தம் ஆகியவற்றை பற்றிய அக்கறையே இல்லாமல் திணித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு நிலைக்கு பிறகு அவர்களுக்கு பசியே மறந்து போய்விட்டது. அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், இனிப்பு சேர்த்து உணவு கொடுக்கிறீர்கள் அல்லது தயிர் சேர்த்து கொடுக்கிறீர்கள். சில குழந்தைகள் நெய் இல்லாமல் உணவை உண்பதில்லை. இந்த சுவை கூடல், சிறார் கூடல் என்று அவ்வப்பொழுது நடத்தும் பொழுது ஒரு சிறுவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு குழந்தை வளர்க்க முடியுமா என்று தெரியவில்லை. இது எப்படி வளர்க்கிறார்கள் என்று புரியவில்லை. நம்மால் ஒரு நாள் வேடிக்கை பார்க்க இயலவில்லை. வேடிக்கை பார்க்கவே கடினமாக இருக்கிறது. சில குழந்தைகள் நெய் இருந்தால்தான் சாப்பிடும். சில குழந்தைகளுக்கு தயிரில் சர்க்கரை போட வேண்டும், வெறுந்தயிர் சாப்பிடாது. ஒரு வினோதமான குழந்தையை பார்த்தேன். அந்த குழந்தைக்கு பெரியவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ, எது சாப்பிட்டாலோ, அதனை ஒரு தட்டில் வைத்து அந்த குழந்தைக்கு எதிரே வைத்து விட வேண்டும். அது சாப்பிடாது. அவர்கள் சாப்பிடுவது என்னோட எனக்கு எதிரே இருக்கிறது என்பதனை பார்த்து கொண்டு இது சாப்பிடும். நம்ப முடியுதா? இப்படி ஒரு குழந்தைய பார்த்தேன். இதெல்லாம் என்ன சொல்வது? வயிறு பசித்தால் குழந்தைகள் தரையில் விழுந்து புரண்டு அழுது அரற்றி என்ன இருக்கிறதோ அதை கொடு என்று சாப்பிடும். இந்த குழந்தை நலமாக வாழுமா? முன்னர் கூறினேன், இவ்வாறான குழந்தைகள் நலமாக வாழும். உடல் என்பது உங்களுடைய செல்லத்திற்கானதல்ல. நீங்கள் செல்லம் கொடுப்பதற்குரியதே அல்ல உடல். நீங்கள் செல்லம் கொடுத்து அங்கு எதையுமே பெற முடியாது. உடல் என்பது ஒரு துல்லியமான ஒழுங்கு. அந்த ஒழுங்கிற்கு மாறாக எது இருப்பினும் உடல் ஏற்காது. நீங்கள் படித்தவர், பெரிய பணக்காரர் என்பதற்கும் உடலுக்கும் எந்த தொடர்புமே இல்லையே. இப்படி ஒரு தொடர்பு இல்லையே. பணக்காரருடைய உடல், பணக்காரர் வீட்டு குழந்தையின் உடல் என்று தனியே படைக்கவில்லை. இந்த மிகுதி இருக்கக்கூடாது என்பதனை இறைவன் பல வழிகளில் நிலைநாட்டியிருக்கிறான். அவற்றில் இதுவும் ஒன்று. எல்லா உடலும் உடல்தான். எல்லா குழந்தைகளுக்கும் என்ன உடலோ அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கும். வீடு முழுவதும் பழங்கள், தின்பண்டங்கள், சத்து பொருட்கள், பல சத்து மாவுகள், குளியலுக்கு விதவிதமான பொடிகள், கூந்தலுக்கு பல்வேறு பொடிகள், வெவ்வேறு தைலங்கள் என்று உங்கள் வீடுகள் இருக்கும் வரை உங்களுடைய உடல்களின் எந்த உறுப்புக்கும் இயல்புணர்ச்சி இருக்காது.